Hi friends, welcome to Vaishu's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன் பார்ட் ரெசிபி. இது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்தியானது கூட. இந்த ரெசிபி வந்து அல்சரை போக்கும், ரத்த அபிவிருத்தி உண்டாக்கும்னு சொல்றாங்க. இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது என்ன ரெசிபிங்கிறத நம்ம வீடியோக்கு உள்ள போய் பார்த்துக்கலாம். வெல்கம் டு வைசுஸ் கிச்சன். ஒரு புளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டும் வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், 20 பல்லு பூண்டு இதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை நறுக்கவோ தட்டவோ வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் இதையும் அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. இது வெங்காயம் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகு. இந்த மிளகை வந்து பவுடராக வைக்க வேண்டாம், 1-2 தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து சாதத்தோடு சாப்பிடும் போது அந்த மிளகும் நமக்கு வாயில் கடிபடும், சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸு தக்காளி, அதை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து ஓரளவு கொலையாக வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்க்கு இப்போ சேர்த்துக்கிடணும். நான் வந்து சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூனு மல்லித்தூளும் 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம், நல்லதாக இருக்கும். இதுதாங்க நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட் குடிக்கக்கூடிய ஒரு கீரை, சிகப்பு தண்டங்கீரை. இதில் வந்து அல்சரை போக்கக்கூடிய சக்தி இருக்கா, முழங்கால் வலி, ஜாயின்ட் பெயின்லாம் போக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக ரத்த அபிவிருத்திக்கு நல்லதுன்றாங்க. இந்த கீரையை வந்து எப்பயுமே பொதுவாக கீரைகளை வந்து நம்ம அலசி சுத்தம் பண்ணிட்டு அப்புறம்தான் நம்ம கட் பண்ணணும். நான் முரட்டு தண்டை விட்டுட்டு கொஞ்சம் இளம் தண்டு கீரை எல்லாத்தையுமே பொடி பொடியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த கீரையை வதக்குனாலே போதுங்க, எல்லாமே கீரை வந்து கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கிரும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு கீரை வந்து, பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற ஒரு 50 கிராம் பாசி பருப்பை இப்போ இது உள்ள நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 2 கலர் 1 நிமிஷம் இதை நல்லா கலரி விட்டுட்டு, ஏற்கனவே நம்ம வந்து அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், அந்த அரிசியையும் இப்போ உள்ள நான் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து வீட்டில் சாதாரணமாக இருக்கிற பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி ஊற வச்சு நீங்கள் இந்த கீரையோடு கலந்து சாதம் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ அரிசியை 2 கலர் மட்டும் கலரி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் தான் அரிசி வந்து எடுத்துருந்தேன். நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். 2.5 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கீரையிலே கொஞ்சம் உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விசில் போட்டுடலாம். வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் மட்டும் வைங்க, கரெக்டாக இருக்கும். விசில் அடிக்கங்களையும் நான் உருளைக்கிழங்கு ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி சிம்பிளாக செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து தொலியை சீவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நீளி நீளமாக தண்ணியே இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக இப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. இது மாவு வந்து எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும் படணும், அந்த அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு, தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு லைட்டாக குலுக்கி விட்டுட்டு கையாலேயே நல்லா இதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசால் வந்து எல்லா இதுலேயும் படணும் அந்த அளவுக்கு. விருப்பப்படுறவங்க மிளகுத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதை சேர்த்துக்கலாம். எனக்கு சிம்பிளாக போதுங்கிறதுக்காக நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன்.
இந்த விசில் அடிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு தயாராக இருக்குது, இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றா எடுத்து போடுங்க. என்ன தான் நம்ம ஒன்றா தள்ளி தள்ளி போட்டாலும் அதில் சோள மாவு கலந்துருக்கிறதுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டதாக செய்யும். இதை வந்து 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு கரண்டியை வச்சு லைட்டாக ஒன்றா விளக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்துடும். 2 நிமிஷம் தான் ஆகும், அந்த பக்கம் 2 நிமிஷம் தான் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஆனால் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து நம்ம தட்டில் போட்டோம்னா நல்லா கலக்கலன்னு சத்தம் வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா முருகலாக எடுத்துக்கோங்க. கேட்டிங்களா எவ்வளோ கலகலன்னு சத்தம் கேட்குதுன்னு? அது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது, அதையும் நான் இதோட சேர்த்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக இதை வந்து செஞ்சுருக்கேன், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பப்படுறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இல்லாட்டி இதை நம்ம வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது மேலே லைட்டாக நம்ம மிளகுத்தூளோ சிக்கன் மசாலாவோ லைட்டாக தூவி விட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து குக்கர் வந்து விசில் அடித்து 10 நிமிஷம் ஆச்சு, ஏர் நல்லா போயிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாம். சூப்பர், வாசனையே ரொம்ப அருமையாக கம கமன்னு இருக்குது. ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் வச்சதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நம்ம மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்க்கலை. ஆனாலும் அந்த கீரையில் உள்ள அந்த ரெட் கலர் எல்லாமே சாதத்தில் பட்டு சாதம் வந்து ஒரு மாதிரி ரெட் கலராக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சத்தான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட வந்து நம்ம அப்பளம், ஊறுகாய் இல்லை கூட்டுக்கறி, அவியல் எதுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணிடுறேன். டேஸ்ட் பார்த்துருவோமா? ரொம்ப ஆவி பறக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்ல, செஞ்சு பார்த்துட்டு. செஞ்சு பார்க்கவா? நீங்க செஞ்சிட்டீங்களா? நான் செஞ்சிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்ல எப்படி இருக்குன்னு. அதான் துளக்குதான், சுட சுட ஆவி பறக்க பறக்க இருக்குமா, நல்லா தானே இருக்கு. எப்படி உப்பு காரம் உனக்கு பிடிச்சிருக்கா? இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, தாசு ஊத்தி சாப்பிடணும். கொஞ்சம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஓகே, ஏன்னா சாப்பாட்டு பிரியர்கள் தான் எப்பயுமே ஒரு வீடியோவில் வந்து கரெக்டாக குறை நிறை எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு ரெசிபிஸ் எல்லாமே? இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து இந்த சிகப்பு தண்டங்கீரையில் தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம பாலக்கீரையில் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து முருங்கைக்கீரையிலே கொஞ்சம் செஞ்சும் சாப்பிடலாம், ஆனால் முருங்கைக்கீரையில் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க, சுவையாக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்க்குறீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.